ஹாப்பி தர்ஸ்டே. ஈவினிங் போல் தான் வ்ளாக் இருக்க ஸ்டார்ட் பண்ணேன். கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு டிஃபன் வேலை தான் பார்க்கலான்னு ஆரம்பித்தேன். டிஃபனுக்கு வந்து பூண்டு சட்னியும் தோசையும் தான். பூண்டு சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூண்டை வந்து தட்டி எடுத்துக்கோங்க. உரிக்க தேவையில்லை, தோலோடு இருந்தாலே போதும். நான் வந்து மூணு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 6-7 காஞ்ச மிளகாய், எங்களுக்கு காரமாக சட்டை தான் பிடிக்கும், ஸோ வந்து 6-7 போட்டிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ 5-4 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. வானல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஓரளவு நல்லா வதங்கணும், அந்த அளவுக்கு வறுக்கட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மதியம் வச்ச சாம்பாரும் இருந்தது, ஸோ அதையும் சூடு பண்ணலான்னு இன்னொரு அடுப்பில் வச்சிட்டேன். இப்போ இதில் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடலாம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கட்டும். சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு, ஸோ தட்டு போட்டு மூடி இறக்கி வச்சிட்டேன். இப்போ இந்த பூண்டும் காஞ்ச மிளகாவும் நல்லா ஆறிடுச்சு, ஸோ அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ நான் அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மைய வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது நம்ம எண்ணெய் சேர்த்து வதக்கி அரைக்கவே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்க மாதிரியே இருக்கும். நீங்கள் எண்ணெய் சேர்க்காமல் வதக்கி அரைச்சிங்கன்னா தூள் மாதிரி இட்லி பொடி மாதிரியே இருக்கும். அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு எப்போ வேணுமோ கொஞ்சம் எடுத்து வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தோசை இட்லி எல்லாத்துக்குமே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சட்னி ரெடி ஆகிடுச்சு, ஸோ இப்போ தோசை ஊற்றா சாப்பிட போகிறேன். நான் மட்டும் என் அம்மா வந்து என்னை மட்டும் சாப்பிட சொன்னாங்க. தம்பி வந்து ஷிஃப்ட் போயிருக்கான், செகண்ட் ஷிஃப்ட்டு, ஸோ வந்து அவன் 10 மணிக்கு தான் வருவான். அம்மா அப்போ சாப்பிட்டுக்கிறாங்க கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு மட்டும்தான் தோசை ஊற்ற போகிறேன். மாவு வந்து ரொம்ப புளிச்சிருந்தது, ஸோ வந்து புது மாவு கூட கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றினேன்.
அம்மா அதுக்குள்ளே பாலும் வாங்கி வந்துட்டாங்க. பால் வந்து ஒரு அடுப்பில் ஃபில்டர் பண்ணி ஊற்றிட்டேன், ஏன்னா அது வந்து நாட்டு மாட்டு பால், ஸோ முடி எதனா இருந்துச்சுன்னா இதுவாகிடும், அதனால தான் வந்து வடிகட்டி ஊற்றி அதை வந்து நான் பொங்க விட்டுட்டு அடக்கி மேலே வந்து கரண்டி வச்சுருவேன். அப்போனா வந்து கொஞ்சம் 10 நிமிஷம் அதுக்கப்புறம் ஸ்லோலியே வச்சு நல்லா கொதிக்க விட்டு தோசை வந்து அது என்னவோ நம்ம ஊற்றினா ஒழுங்காக வரும், இப்போ ஒழுங்காகவே வரல, அது ஏன்னு தெரில. அதனால் வந்து வெங்காயத்தோன் கட் பண்ணி நல்லா டேஸ்ட் அதுக்கப்புறம் ஊற்றினேன். அந்த டைம் கொஞ்சம் ஒட்டாத நல்லா தான் வந்துச்சு தோசை. கிச்சனில் வேலை செஞ்சுன்னு வேறு வேலை கூட பார்த்தாலும், ஆனால் இந்த பாலை பக்கத்தை விட்டால் பொங்கி கீழே வழிஞ்சிரும் அப்பப்போ, அதை நான் எப்போ பார்த்தாலும் வழி விட்டுருவேன். அதனால் அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக போச்சு. வச்சு பாலை கரெக்டாக அடக்கிட்டு மேலே வந்து இரும்பு கரண்டி இல்லைனா வந்து பிளாஸ்டிக் கரண்டி எதை வேணாலும் வைக்கலாம். அது 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அதை வந்து வேறு ஒரு குண்டானில் மாற்றிட்டு அதை வந்து அப்படியே பொங்க விட்டு நிறுத்தி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா காலையில் எடுத்து டீ போடும் போது அந்த ஏடு வந்து நல்லா திக்காக ஃபார்ம் ஆகிருக்கும். அதை எடுத்து தான் நாங்கள் வந்து எப்பயுமே வந்து ஏடு நல்லா ஒரு வாரத்துக்கு சேர்த்து வச்சுட்டு நெய்யும் பட்டரும் காய்ச்சிக்குவோம். பாலை காய்ச்சிட்டு இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால எங்கள் வீட்டில் வந்து நைட்டு 8 மணிக்கு மேலே தான் பூஜை பண்ணுவாங்க வாராகி அம்மனுக்கு. ஸோ உருளியில் பூ ஃபில் பண்ணிவிட்டு வெளியில் விநாயகருக்கு விளக்கேற்றிட்டாங்க, அபிஷேகம் பண்ணிவிட்டு உள்ளேயும் அதே மாதிரியே விளக்கேற்றினாங்க. தீக்ஷன் வந்து எப்பவுமே சாமி கும்பிடும்போது பக்கத்துலேயே தான் இருப்பான், ஓம் பாபா ஓம் பாபான்னு சொல்லினே பக்கத்துலேயே உட்காந்துருப்பான். ஸோ எங்களுக்கு தேர்ஸ்டே இப்படி தான் போச்சு, உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அவர் சேனல்.